ஹலோ மைடியா கிரிக்டிஃபர் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023க்கான மினி ஆக்ஷன் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஜனவரி எண்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துலேருந்தே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஓகே, ஸோ ரெண்டு நாளாக வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ரவீந்திர ஜடேஜா இந்தந்த டீமில் இருக்க சான்சஸ் இருக்குது, இந்தந்த டீமில் இருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபிக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக மூவ் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பயங்கரமாக தீயாக காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து ஆர்சிபிக்கு ரவீந்திர ஜடேஜா மூவ் ஆக போகிறாருங்கிறது ஒரு ஸ்பெகுலேஷன் தான், அது வந்து உண்மை கிடையாது. டெஃபினெட்லி அது வந்து நடக்குமா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய டவுட்டு தான். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே வந்து ஒரு 16 கோடிக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் அவரை எடுக்கணும் அப்படின்னா உங்கள் டீமுக்கிட்ட 16 கோடி வந்து இருக்கணும். இப்போ ஆர்சிபி கிட்ட பேலன்ஸா 1,55,00,000 ரூபாய் தான் வந்து இருக்கு. இப்போ நீங்க எந்த பிளேயரை வெளியில விடுவீங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. ஸோ நீங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விராட் கோலி ஒரு 15 கோடி ரூபாய்க்கு இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் ஒரு 10 கோடி 75 லட்சம் ரூபாய், வனீடு ஹசரங்காவும் 10 கோடி 75 லட்சம் ரூபாய், கிளென் மேக்ஸ்வெல் 11 கோடி, சிராஜ் 7 கோடி, ஆசலூட் 7 கோடியே 75 லட்சம் ரூபாய், தினேஷ் கார்த்திக் 5 கோடியே 50 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன், ஃபேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி, அதுக்கப்புறம் சபாஸ் அகமது ஒரு 2.4 கோடி, அக்ஷய் தீப் வந்து ஒரு 20 லட்சம், அனுஜ் ராவத் வந்து ஒரு 3.4 கோடி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட கரண்ட் சேலரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எந்த பிளேயர்ஸையுமே ஆர்சிபி ரிலீஸ் பண்ண சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ மிஞ்சி போனால் ஒரு ஒரு அனுஜ் ராவத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்கன்னா 3.4 கோடி ரூபா அவங்களுக்கு வந்து கிட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஒரு 80 லட்சம் ரூபா, ஒரு 1 கோடி ரூபா, 25 லட்சம் ரூபா, 75 லட்சம் ரூபா, டேவிட் உள்ளூர் 2 கோடிக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி அப்படி எப்படி இது பண்ணாலுமே உங்களால் 16 கோடி வரைக்கும் வந்து ஒரு 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 இதை வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி சான்ஸே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு விராட் கோலியை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 கோடி ரூபா உங்களுக்கு கிட்டும். அது ஆனால் அது நடக்காது. ஹர்ஷல் பட்டேலை டெஃபினெட்லி பண்ண மாட்டாங்க, ஹசரங்காவோ பண்ண மாட்டாங்க, கிளென் மேக்ஸ்வெல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஆர்சிபிக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு, விராட் கோலி இன் சிஎஸ்கே அண்ட் ரவீந்திர ஜடேஜா இன் ஆர்சிபி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வந்து இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அது சான்ஸே இல்லை நண்பர்களே, அது வந்து ரொம்ப 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 சான்ஸே இல்லை. அப்படி ஒரு விஷயமே இல்லை, அப்படி ஒரு ரூலே கிடையாது. நீங்கள் ஒரு பிளேயரை கொடுத்துட்டு ஒரு பிளேயரை எடுத்துக்கங்கிற ரூலே ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால மேக்ஸிமம் ஆர்சிபிக்கு 99% வந்து ரவீந்திர ஜடேஜா போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா பேலன்ஸ் அவங்கள்ட்ட வந்து இல்லை அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இப்படி ஒவ்வொரு டீமை பற்றியுமே நம்ம பேசலாம். ஆல்ரெடி மும்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இப்போ ஆர்சிபி, இது மாதிரி ஒவ்வொரு டீமை பற்றியுமே ஒவ்வொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக எந்த டீமுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்குமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.